நேயர்கள் அனைவருக்கும் ECBN ஸ்தாபனத்தார் வழங்கும் இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த நாட்களிலும் உங்களை சுகத்தோடு பலத்தோடு வைத்திருப்பார் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு தருணத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்வது ஆண்டவருக்குள் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழ் சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் இருந்து நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருந்து அவரிடத்திலே எப்படி கனிகளை அல்லது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவருக்குள் நிலைத்திருப்பது என்றால் என்ன? யோவான் 15:4 சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நீங்க பங்கு கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு பெரிய கேள்வி என்னவென்று சொன்னால், என்னிலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா? அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரிலே நாம் நிலைத்திருக்கும் போது பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் உறுதியாய் இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலே அது ஒரு வேண்டுகோள் ஆக மட்டுமல்ல, அது ஒரு பெரிய கட்டளையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு போய்விட்ட அநேகர் இருக்கிறாங்க. இந்த இயேசுவுக்கு வேண்டாம், இந்த இயேசுவினிடத்தில் ஒரு பலனும் கிடைக்காது, இந்த இயேசு எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி, ஆனால் இயேசுவினிடத்திலே வருகிறவர்களை ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று வேதம் தெளிவாய் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. ஆம், அப்படிப்பட்டதான உறுதியாய் நம்பிக்கையை பெற்றிருக்கிற நாம் அப்படி தேவனை நாம் தூஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை தருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அப்படி ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? ஏன்னா நிலைத்திருப்பது என்பது ஒரு உறவை வைத்துக் கொள்வது போல, ஒரு கனெக்ஷன் வைத்துக் கொள்வது போல. இயேசு சொல்கிறார், நான் வேராய் இருக்கிறேன், நான் அஸ்திபாரமாய் இருக்கிறேன், நீங்க செடியாயும் நீங்கள் கட்டடமாயும் இந்த உலகத்துல இருக்கிறீங்க. வெளியில உள்ள ஜனங்கள் ஒரு கட்டடத்தையோ ஒரு மரத்தையோ செடி கொடியோ தான் பாக்குறாங்களே தவிர, உண்மையாய் இவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னணியிலே காரணமாய் இருக்கிறது என்ன என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த நாளிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க வீட்டில, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உறுதியாய் நிலைத்திருப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையான எதிர்பார்ப்பான ஒரு காரணத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். 2-3 வசனம் சொல்கிறது, அவருடைய வார்த்தைகளினாலே போதனைகளினாலே நாம் சுத்தமாகிறோம் என்று சொல்லி, நம்முடைய உறவு சுத்தமா இருக்கணும், நம்முடைய உறவு ஆண்டவரோடு பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவர் பரிசுத்தர். அப்ப நாம் அவரோடு உறவு கொள்வதற்கு பரிசுத்தம் மிகவும் முக்கியம். அந்த பரிசுத்தம் எப்படி வருகிறது? வேதம் 2 அதே அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் அவருடைய வசனத்தினாலே நம்மை சுத்தம் பண்ணுகிறார். இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சுத்தமா இல்லை. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே சுத்தம் இல்லை என்று சொன்னால், சிந்தனையிலே சுத்தம், இருதயத்திலே சுத்தம், நம்முடைய வாழ்க்கையிலே சுத்தம், நம்முடைய கைகளிலே சுத்தம், நம்முடைய வேலை ஸ்தலத்துல சுத்தம், இப்படிப்பட்டதான சுத்தம் ஆண்டவர் பார்க்கிறார். கண்களிலே சுத்தமா இருக்க வேண்டும், நாம் கேட்கிற வசனங்கள், நாம் கேட்கிற பாடல்களிலே நாம் சுத்தமா இருக்க வேண்டும், நாம் பேசுகிற பேச்சில சுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய நினைவிலே சுத்தம் இருக்க வேண்டும்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் அப்படிப்பட்டதான வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சுத்தமா இருக்கும்போது ஆண்டவர் அபிஷேகத்தினால் நிரப்புவார். சுத்தமா இருக்கும்போது நாம் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உபாகமும் 28:12 வசனம் சொல்கிறது, உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேசத்திலே அந்தந்த நாட்களிலே அந்தந்த காலகட்டத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்திலே ஆசீர்வதித்து நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கடன் தீராத வியாதி அல்லது கொடுமையான காரியங்கள், நீங்க எதிர்பார்த்த காரியங்களிலே முழுமையான பலன் கிடைக்கவில்லை, இப்படிப்பட்டதான சூழ்நிலை, பின்னணியில இருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், ஒருவேளை இப்படிப்பட்டதான சூழ்நிலையின் வழியில நீங்க போய்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்க வாழ்க்கையில நீங்க சுத்தமா இருக்க வேண்டும், அதற்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒரு ஆயத்தத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும். சுத்தம் என்பது மனப்பான்மை, இட்ஸ் அன் ஆட்டிடியூட். சாங்கிட்டி அண்ட் ஹோலினஸ் இஸ் அன் attitude, and you need to implement that in every facet of your life. அப்ப முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களில் நிலைத்திருக்கும் போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான எனக்கு, நான் ஆண்டவர்கிட்ட நிலைத்திருக்கணும், நான் இன்னும் நல்லா கனி தரணும், நான் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் இன்னும் புஷ்டியா இருக்கணும், எனக்கு இன்னும் செழிப்பு தேவை என்பதற்கு ஒரு ரகசியம், ஆண்டவரிடத்திலே ரகசியமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கட்டடம் இருக்குதுன்னு வைங்க, அல்லது ஒரு மரம் செடி கொடி இருக்குதுன்னு வைங்க, அந்த கட்டடத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்குது. இப்போ இந்த அறையிலும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. நீங்க பின்னால பார்க்கலாம், கதவு இருக்கிறது, இங்கே சுவர் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. நம்ம வீட்டில் கார்பெட் இருக்கும், அல்லது வாஷ்பேசன் இருக்கும், கர்டன் அல்லது ஸ்கிரீன் இருக்கும், சேர் டேபிள் இருக்கும், எத்தனையோ காரியங்கள், லைட்டு ஃபேன் இருக்கும், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய அறையில, உங்களுடைய வீட்டில், நீங்க இருக்கிற கட்டடத்துல ஒரு காரியத்தை நீங்கள் கண்ணால பார்க்க முடியாது. அது என்னவென்று சொன்னால், அது ஒரு அஸ்திபாரம். அந்த கட்டணத்துடைய அஸ்திபாரம் மறைந்திருக்கிறது. அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறுவதற்கு ஒரு ரகசியம் இருக்கும் என்று சொன்னால், அது தேவனோடு நாம் வைத்திருக்கிற ரகசியமான உறவு. அதிகாலை ஜெபம், வேதத்தை வாசிப்பது, வேதம் சொல்கிறது உங்க வாழ்க்கையிலே நீங்க அதிகமாய் ஆசீர்வதிப்பதற்கு நீங்க தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவுதான் காரணம் என்று சொல்லி, அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நீங்க இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதுதான் ஆண்டவருடைய சித்தம், அதுதான் ஆண்டவருடைய திட்டம். முதலாவதாக அவர்களே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு அருமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 5:15 சொல்லிக்கிறது, ஆண்டவர் நம்ம இருக்கிற கனிகள் நம்ம கொடுக்கிறோம். சில நேரங்களில் நம்ம இருக்கிற நிலைமை எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோம். சில நேரங்களில் இருக்கிற இடம் போதும், நம்ம இருக்கிற ஊழியம் போதும், நமக்கு இருக்கிற உறவுகள் போதும், நமக்கு இருக்கிற சம்பாத்தியம் போதும், நம்ம இருக்கிற நிலைமையில அப்படியே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடலான்ட்டு. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் வந்து எப்போதும் ஒரு விரிவை, ஒரு இன்க்ரீஸ், ஆண்டவர் எப்போதும் அதை பார்க்கிறார். ஹி வாண்ட்ஸ் அஸ் டு பி கிரேட்டர், ஹி வாண்ட்ஸ் அஸ் டு பி பெட்டர், ஹி வாண்ட்ஸ் அஸ் டு இம்ப்ரூவ், ஹி வாண்ட்ஸ் அஸ் டு இன்க்ரீஸ். அப்போ இன்க்ரீஸ் கொடுக்கறது ஆண்டவர். நம்ம கனி கொடுக்கணும். முதலாவது நம்ம சுத்தமா இருந்தா தான் கனி கொடுக்க முடியும், அதை நாம் பார்த்தோம். அப்ப இரண்டாவது, அவருடைய சமூகத்திலே நாம் கனி கொடுக்க, நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம கனி கொடுத்துட்டோம், அப்ப கனி கொடுத்த அடுத்த ஃபேஸ், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதுல ஒரு அதிகத்தை விரும்புகிறார். அந்த அதிகத்தை தான் பெருக்கம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் முதலாவது மனுஷனுக்கு கொடுத்த கட்டளை, ஆதியாகமும் 1:26-27 அந்த 3 வாஸ்து பார்த்தீங்கன்னா அதுல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பருகி பெழுக வேண்டும். நீ பழுகி பெருகதான் ஆண்டவர் உங்களை விரும்புகிறார். அப்ப பழுகி பெருகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். Time and the place and whatever you are right now is God's grace. அதுல நாம் எந்த சந்தேகமும் இல்லை. We understand that fully. ஆனா இன்னொரு ஒரு காரியத்தை ஆண்டவர் தென்னம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அது என்னவென்று சொன்னால், நாம் பெருக வேண்டும். நம்ம இருக்கிற நிலைமையில நம்ம பெருக வேண்டும். நம்ம நிறைய பேருக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னும் எதுல பெருக்கணும், பெருக்கும் என்று சொன்னால் ஒரு பங்களா இருக்கு, ரெண்டு பங்களா வாங்கணும், ஒரு கார் இருக்கு, ரெண்டு கார், அப்படி அல்ல. அது ஆண்டவர் தருவார், அதை நிச்சயமா அவரே தருவார்.
நம்ம கேட்டு போராடி செய்ய வேண்டியதில்லை. அது ஆண்டவர் கொடுக்கிறது, அது கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்வார், அது அப்படியே நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, அவரோடு கூட இருக்கிற நேரத்தை நாம் செலவழிக்க, இன்னும் அதிகமாக அதிகாலை ஜபத்தை செய்ய, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய வேதத்தில் இருந்து சில ரகசியங்களை அவங்களுக்கு புரிய வைக்க, சில கதைகளை அவளுக்கு சொல்ல, அது மட்டுமல்ல ஒரு பயத்தோடு வாழ்வதற்கு, தேவனுக்கு ஏற்ற பயத்தை இன்னும் உருவாக்கி அதிலே நாம பெறுவதற்கு ஆண்டவர் பெரிய கிருபைகளை செய்வார் என்று சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். அப்படிப்பட்டதான சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது நாம் தளரக்கூடாது. ஐயோ நான் படிக்கலையே வேதத்தை, ஐயோ நான் வேதத்தை வாசிக்காம போயிட்டேனே, நான் ஜபம் குறைவா செய்துட்டேன் என்று சொல்லி பிசாசு அநேக வேளைகளிலே உங்கள் வாழ்க்கையிலே சந்தேகம் அல்லது தோல்வி என்கின்ற விதையை விதைத்துக் கொண்டே இருப்பான். அருமையானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் இப்ப இருக்கிறத விட நான் அதிகமாவேன், சந்தோஷத்துல நான் அதிகமாவேன், குடும்பத்துல உள்ள அன்புல உறவுல ஐக்கியத்துல நான் அதிகமாவேன் என்று சொல்லி நீங்க இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே ஐந்தாவது வசனத்துல நீங்க இருக்கிற நிலைமை இன்னும் அதிகமாக வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நீங்க இருக்கிற நிலைமையில நான் ஒருவேளை வேதத்தை கம்மியா குறைவா வாசித்து கொண்டிருக்கிறேன், அல்லது நான் ஜெபம் குறைவா பண்ணி கொண்டிருக்கிறேன், இன்னும் நான் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைத்தா இட்ஸ் அன் ஆட்டிடியூட். நான் முதலியே சொன்னேன், அது ஒரு மனப்பக்குவம். நீங்க ஆண்டோரிடத்துல ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டோருக்கு பிரியமாய் வாழுவது இட்ஸ் அன் ஆட்டிடியூட், ஒரு மனப்பக்குவம். அந்த மனப்பக்குவத்தின் படிதான் நீங்க நடக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே முதலாவது நான் பார்த்தது நம்ம என்னன்னா, ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் கட்டளை என்று சொன்னா, இந்த வசனத்தின்படி ஆண்டவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்க நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம். நீங்க அந்த திட்டத்தில் உங்களுடைய பங்கை இன்றைக்கு புரிந்து கொண்டு அதன்படி செய்ய உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் நம்மிடத்துல என்னதை எதிர்பார்க்கிறார், ஏன் ஆண்டவர் வந்து நம்மிடத்துல என்ன சொல்லுகிறார், எப்படி எதுல நம்ம நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருக்க வேண்டும். அவர் மாறாதவர், நித்தியர், அவர் உயர்ந்தவர், சிறந்தவர், நல்லா தெரியும் நமக்கு. ஆண்டவருடைய ரத்தம் தான் இந்த உலகத்திலேயே மிக வல்லமையுள்ள ஒரு ஆயுதம், அது நமக்கு தெரியும். இயேசுவின் பேரை சொல்லும்போது பிசாசுகள் நடுங்குகிறது, பேய்கள் ஓடுகிறது, வியாதிகள் குணமடைகிறது, சமாதானம் சந்தோஷம் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுகிறது எல்லாம் தெரியும். இரண்டாவதாக அதே யோவான் அதிகாரம் 15:7 வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய் தரப்படும் அப்படின்னு சொல்லல. நல்லா வாசித்து பாருங்க, செய்யப்படும்னு சொல்லல, தரப்படும்னு சொல்லல. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ தரப்படும் அல்லது கொடுக்கப்படும் என்பதற்கும் செய்யப்படும் என்பதற்கும் ரெண்டும் வித்தியாசமான காரியங்கள். தரப்படும் என்று சொன்னால் ஒரு பொருளை எடுத்து தருவது தான், அல்லது கொடுப்பது தான், தருவது அல்லது கொடுப்பது என்று அர்த்தம். ஆனா ஆண்டவர் செய்வார் என்று சொன்னால் உங்க தேவைக்கு ஏற்றாற் போல, உங்களுடைய நிலைமைக்கு ஏற்றாற் போல, உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுக்கு புரியுதார் போல, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பின்னணிக்கு பொருந்துவது போல, பயன்படுவது போல அவர் செய்து கொடுப்பார். ஹீ வில் டூ அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கிறது. இஃப் யூ ஆஸ்க் He will not give, but he will do. அப்படின்னு சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. சோ ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் என்பதுல சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, தேவனுடைய சமூகத்துல நம்ம எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், மத்தேயு 4:4 வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்த நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை வேதத்துல, ஆனாலும் இப்படி அப்படி அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை இருந்தா கூட அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா வேதத்தின்படி, மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நிறைய வேளைகள்ல நம்ம தமிழ் பாஷையில நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வேற ஊரை விட்டு நான் இங்க வந்தேங்க, பிழைப்புக்கு வந்தேன். பிழைப்புனா என்ன, ஏதோ சம்பாதிப்பேன், ஏதோ என் பிள்ளைங்களை காப்பாற்றுவேன், வீடை முடிஞ்சா கட்டுவேன், எனக்கு வாகனம் வாங்குவேன், நான் சந்தோஷமா இருப்பேன், ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிப்பேன். பிழைப்பு என்று சொன்னால் சம்பாதிப்பு,
பிழைப்பு என்று சொன்னால் வாழ்வு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுக்கும் எனக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருக்குமே பிழைப்பு. இந்த பிழைப்பை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நிறைவாய் கொடுக்கும்படியாக இந்த நிகழ்ச்சி மூலமாக விரும்புகிறார். அப்படி இருக்கும் போது அவரில் நான் நிலைத்திருக்க நம்ம நம்முடைய தேவனுடைய வசனத்தை நம்ம வாசித்து அதை கற்றுக்கொண்டு அதை மனப்பணம் பண்ணி அதை அபியாசப்படுத்தி அதை உறுதியாய் நம்பி அதன் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான கிருபையை நீங்க இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி நான் நிச்சயமாக ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய வசனம் ரொம்ப முக்கியமானது. இந்த வேதம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வேதத்திலே வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையாகி இந்த வேத வசனம் ஒளிந்தே போகாது. இதை நம்ம விட்டுட்டு மற்ற எந்த காரியத்திலும் நம்முடைய சிந்தனையை செலவு செய்யாமல் ஆண்டவருடைய சமூகத்துல வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல கீழ்ப்படிந்து நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம வீட்டுல கணவன் மனைவி பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் இந்த வேதத்தின் படியாக வாசிப்பதற்கு வாழுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் இருக்கிறது. அந்த மாநிலத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜில்லா இருக்கிறது. அந்த டிஸ்ட்ரிக்ட் சின்ன டிஸ்ட்ரிக்ட் தான். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் கிடையாதுங்க. அவங்களுக்கு கிறிஸ்தவங்கன்ற பேர் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேரு வேதக்காரங்க. கிறிஸ்தவங்கன்னு போய் கேட்டீங்கன்னா தெரியாதுங்க அப்படின்னு மூஞ்ச திருப்பிடுவாங்க. ஆனா அந்த ஊர்ல போய் கிறிஸ்தவங்கன்னு சொன்னா தெரியலையே, அதனால வேதக்காரங்கன்னு சொன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லி வேதக்காரங்கன்னு கேட்டா ஆமா அந்த சர்ச்சுக்கெல்லாம் போவாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை நான் சொல்லுகிறேன், நான் ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், நமக்கு பேரே நம்ம வாழ்க்கையில அந்த காலத்துல ஆங்கில வெள்ளக்கார மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது அவங்க கொடுத்த ஒரு பெரிய வெகுமதி இந்த வேதாகமம். அந்த வேதாகமத்தை வைத்துதான் அத்தனை கிறிஸ்தவர்கள் சவுத் இந்தியா தெற்கு தமிழ்நாட்டில் அத்தனை கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தாங்க. ஏன் இதை நான் சொல்லுகிறேன், இது பிழைப்பு. நான்காவது வசனத்துல இது பிழைப்பு, தேவனில நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஏழாவது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை நம்மளே நிலைத்திருந்தால்தான் நமக்கு பிழைப்பு. யோவான் 16:23 வசனத்துல நீங்க எதை இயேசு நாமத்தினால கேட்கிறீங்களோ ஜபத்துல நீங்க விசுவாசத்தோடு அதை நான் கொடுப்பேன்னு எழுதியிருக்குது. சோ யோவான் 14:13 வசனத்திலையும் அதே மாதிரிதான், நீங்க இயேசு நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் இயேசு உங்களுக்கு கொடுப்பார், அதன் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற பிதா உன்னுடைய நாமம் மகிமைப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே ரொம்ப சரிதான். யோவான் முதல் யோவான் அதாவது யோவான் முதல் புத்தகத்துல 2:14 வசனத்திலையும் ஆண்டவருடைய வசனத்தில நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் அங்கே தெளிவாய் எழுதுகிறார். நான் ஏன் இந்த வசனங்களை எல்லாம் சொல்லுகிறேன், அப்ப ஆண்டவருடைய வசனத்துல நாம நிலைத்திருந்து அவரிடத்துல நாம் கேட்கும் போது நாம் கேட்கிறதை கொடுப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் அதன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாறும். ஜனங்கள் நம்மை பார்த்து இது உண்மையா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பறைசாற்றுவதற்கு அது உறுதியானது ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்வதற்கு உறுதியான சாட்சி நீங்க வேதத்தின் மேல் வைத்திருக்கிற பற்று அன்பு சந்தோஷத்தினால்தான் இருக்கிறது. சங்கீதம் 1:2-3 வசனம் நல்லா தெரியும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது நாம் ஆசீர்வாதமான பாக்கியவான்களாக இருப்போம். 3 வசனம் அதே 1 சங்கீதம் 1:3 என்ன சொல்லியிருக்கிறது, அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதரான் இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி வேதத்துல நீங்க ஆழமாய் ஊண்டு இருக்கும் போது உங்க வாழ்க்கை இதுல ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கும் போது இஃப் யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் கனெக்ஷன் வித் த ஸ்கிரிப்சர் விச் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், தேர் வுட் பி அ கிரேட் மைட்டி அனாயிண்டிங் அண்ட் அ பிளெஸிங் ஆஃப் காட். ஆமென். 8 வசனம் சொல்லுகிறது,
நீங்க அப்படிப்பட்டதான வசனத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நிலைநாட்டி நீங்க ஆசீர்வாதங்களை பெற்று நீங்க உங்க வாழ்க்கையிலே பெரிய மகிமையான காரியங்களை நீங்க செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் உண்மை சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த எட்டாவது வசனம் தெளிவாய் சொல்கிறது. சோ முதல்ல சொன்னேன், நீங்க ஆண்டருள்ளே நீங்க இயேசுவிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் இயேசுனுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, மூன்றாவதாக அதே யோவான் 15:9 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய பிதாவிலே நான் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் என்னில் அன்பாயிருங்கள், நானும் உங்களில் அன்பாயிருப்பேன் என்று சொல்லி. தேர் இஸ் அ கவர்னன்ட் ஆஃப் லவ். ஆண்டவருக்கு ஒரு நேச ஒரு உடன்பாடு உண்டு. ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல உறவை அன்பினால் வைத்துக் கொள்ள வேண்டும். கட்டாயமாக அல்ல, கடமைக்காக அல்ல. ஐயோ இப்படி நான் செய்யலன்னா என்னை ஆண்டவர் தண்டிச்சிருவார், இல்லவே இல்லை. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். 1 Samuel 16:7 சொல்லுகிறது, மனுஷன் வெளி தோற்றத்தை பார்க்கிறார், ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற இந்த வசனம், ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயம் எப்படி இருக்கிறது? இஸ் இட் ஃபுல் ஆஃப் லவ் ஆர் இஸ் இட் ஃபுல் ஆஃப் ஹேட்ரட்? ஒரு நல்ல அன்பு உருவாக்குற ஒரு உறவு உங்களிடத்துல இருக்கிறதா, அல்லது வெறுப்பு, கசப்பு, சோர்வு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அன்பினால் மாத்திரமே இந்த உலகத்தை வெல்ல முடியும். இயேசு கிறிஸ்து அன்பினால் மாத்திரமே இந்த உலகத்தை வென்றார். எத்தனையோ பாவிகளை ரட்சிக்க நாம் பாவத்தில் இருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு அவருடைய ரத்தத்தின் மூலமாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, உங்களுடைய குடும்பத்திலே நீங்க அன்பை செலுத்த வேண்டும். உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய சமூக அன்பானவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களுடைய அன்பு அவர்களுடைய சகல பாவங்களையும் மூடுவதற்கு நீங்க வாயலாக இருக்க வேண்டும். உங்களை கொண்டுதான் உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் நிச்சயமாக அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த வேளையிலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்க அன்பில்லாத வாழ்க்கை, உள்ளது அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நீர் மாற்றும், என்னுடைய வாழ்க்கையிலே நீர் உருவாக்க வேண்டிய காரியங்களை உருவாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ரெண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்லிக்கிறார், நீர் என்னில் அன்பாயிரு, நீ உன்னுடைய அயலான இடத்துல அன்பாயிரு. ரெண்டு கட்டளைகள் தான் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனிடத்துல அன்பாயிருக்கணும். அதே போல அதே பிரதிபலன் ஒரு ரிஃப்ளெக்ஷனை நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறவங்க, நம்மளோட வேலை செய்யறவங்க, அது பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது காலேஜிலயோ எங்கெங்க இருக்காங்களோ, நம்ம ஆண்டருடைய பிள்ளைகளா இருக்கும்போது அந்த ஆண்டருடைய அன்பை மற்றவர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நீங்க மன்னித்து, நீங்க அவங்களை நேசித்து, அவங்களை அரவணைத்து, ஆண்டவர் உங்களை நேசித்தது போல, ஆண்டவர் உங்கள் மேல் பற்றாய் அன்பாய் சிநேகமாய் இருக்கிறது போல, நீங்க உங்கள் உறவுகளோடு கூட நீங்க அன்பாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். சோ மூணு சொல்லியிருக்கேன், முதலாவது இயேசுவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும், இரண்டாவது அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், மூன்றாவது அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கடைசியாக 11 இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், நீங்க என்னிலும் நான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிலைத்திருக்கிறதுக்கு நான்காவது காரணம். அதே 15:11 ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், என்னுடைய சந்தோஷத்திலே நீ நிலைத்திருங்க. இந்த உலகத்திலே சந்தோஷமே கிடையாதுங்க. எங்க பார்த்தாலும் கஷ்டம், எங்க பார்த்தாலும் நோய், எங்க பார்த்தாலும் வேதனை, வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு கஷ்டம், குடும்பத்துல சமாதானம் இல்லை, இல்லை 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 எங்கனாலும். ஆனா ஒரே ஒரு இடத்துலதான் ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார், அவருடைய அவரிலே நாம் நிலைத்திருக்கும் போது. அவரிலே நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுப்பார். அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தருவார். ஆண்டவருடைய மகிமையான நாமம் எப்போதும் உயர்த்தப்பட்டு அவருடைய நாமத்திற்கே எல்லா மகிமையும் செலுத்துவதற்கு நாம் சந்தோஷமா இருக்கணும். வேதத்திலே அநேக இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எப்போதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் விடாம ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நம்ம குடும்பத்துல யாராவது சோர்ந்து இருந்தாங்க, நம்ம தட்டி எழுப்பணும், நம்ம கட்டி எழுப்பணும், நம்ம அவங்கள நேசிக்கணும். அவங்களுக்கு என்னாச்சு, ஏது ஒரு கரசனையோடு நம்ம காணப்படணும். அவங்களுக்கு போய் என்ன தேவைகள், ஒருவேளை வாங்க வேண்டியது இருந்தா, அல்லது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, அல்லது பண தேவைகளா, அல்லது மனசு கஷ்டமா என்ன என்பதை கண்டுபிடித்து நம்ம அவங்களோடு சம்பாஷித்து அவங்களை நம்ம நல்லா கட்டி எழுப்ப வேண்டும்.
வேண்டிய ஒரு கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு நம்ம அப்படி செய்யணும், பெற்றோர் பிள்ளைங்களுக்கு செய்யணும், மனைவி கணவருக்கு செய்யணும், கணவர் மனைவிக்கு செய்யணும், வீட்டில் இருக்கவங்க ஒருத்தர் ஒருத்தர், சின்னவங்க பெரியவங்களுக்கு செய்யணும், பெரியவங்க சின்னவங்களுக்கு செய்யணும், நடுத்தர வயதில் இருக்கிறவங்க நடுத்தர வயதில் செய்யணும். குடும்பத்தில் நம்ம சந்தோஷத்தை இழக்க கூடாது. அதுக்குதான் ஆண்டவர்களே நம்ம நிலைத்திருக்க ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்துல நிறைய காரியங்கள் நம்மை உழுக்கும், நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒரு வழி பண்ணும், ஆனா அது நிமித்தமும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கட்டி பிடித்து கொள்ளும் போது அவரிடத்திலே ஆண்டவரே நாம நேசிக்கிறேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அதிலே நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நிலையான சந்தோஷத்தை நிச்சயமாக நமக்கு தருவார் என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்டது நான் கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே நம்ம இந்த உலகத்திலே உள்ள காரியங்களிலே நம்முடைய பற்று, நம்முடைய அறிவு, நம்முடைய ஆற்றல், நம்முடைய எல்லா கூர்மையையும் செலுத்தாம ஆண்டவரிடத்துல நம்ம ரகசியமாய் நம்ம வைத்திருக்கிற உறவினாலே மட்டும்தான் நம்ம நன்னா வாழ முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஆண்டவரிடத்துல நெருங்க 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 நம்ம ஆண்டவருக்கு நம்ம வேலைக்காரர்கள் அல்ல, நம்ம ஆண்டவருடைய அடிமைகளும் அல்ல. ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஒரு உறவை உருவாக்குறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா 15வது அதிகாரத்தினுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை வேலைக்காரனும் சொல்லல, சீஷர்களும் நான் கூப்பிடல, நீங்க எனக்கு பணிவிடைக்காரர்களும் நான் சொல்லல, நீங்க எனக்கு அடிமைகளும் சொல்லல, நீங்க எனக்கு சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறார். You are not my servant, you are not my slave, you are not my subordinate, but you are my friend. You are not even my disciple, you are my friend என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களா இந்த உலகத்திலே வாழும் போது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உங்க குடும்பங்களையும் கட்டி எழுப்புவார். உங்களுடைய அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் முதலியே சொன்னது போல அஸ்திபாரம் உறுதியா இருந்தா தான் ஆண்டவர் மேலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு முக்கியமான ஒரு காரியம் சுத்தம். அந்த சுத்தத்தை நம்ம பரிபூர்ணப்படுத்தும் போது அவருடைய வார்த்தை நம்ம கேட்கும் கேட்க கேட்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்து எல்லா பாவ அழுக்கையும் நம்ம சந்தேகத்தையும் நம்ம தோல்விகளையும் நம்ம வேதனைகளையும் அவர் நீக்கி போட்டு நம்ம இன்னும் பலப்படுத்தி இயேசுனுடைய உண்மையான சீஷர்களாக மாற்றுவது மட்டுமல்ல, அவர் மூலமாக நமக்கு சந்தோஷமும் அதற்கு மேலாக அவரை நேசிக்கிற ஒரு நேசத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக தருவார் என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இப்போதும் நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற வண்ணமாக நாங்கள் வருகிறோம். நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய வசனத்திலே நீ தெளிவாய் சொல்லியிருக்கிறீர், என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது, அது வெட்கப்படவில்லை என்று சொல்லி அப்படியே நீ செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ மேலான பெரிய காரியங்களை செய்கிற தேவன். யார் யார் வியாதியா இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களோ, தோல்வியில் இருக்கிறாங்களோ, பண கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, அன்றுவரே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நீ நிச்சயமான காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நீர் மகிமையான காரியங்களை செய்கிறீர். யாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கால் இடது காலில் தசையில ஒரு வலி இருக்குது, அது ஆண்டவர் அவர் பூரணமாய் நீக்கி போடுகிறார். அவருடைய பலத்த கரமும் அவருடைய வல்லமையான வசனங்களும் வார்த்தைகளும் வாக்குத்தத்தமும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை செய்ய போகிறது. அப்படி நீர் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறீர். உங்களுடைய வசனத்துக்காக நன்றி. தொடர்ந்து நீர் மகிமையா இந்த இடத்துல நீர் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை நீர் திடப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் பெரியவர்கள் சின்னவர்கள் அனைவரோடும் கூட எப்பவும் இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.